ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்லிட். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேடம் ஆயிடுச்சு, சிறுத்தை இனம் இந்தியாவில் அழிஞ்சிருச்சுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி. ஆனால் இந்த வருஷம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளால் சிறுத்தை இனம் திரும்ப இந்தியாவில் கால் வைக்க போகுது. இது எப்படி சாத்தியமாச்சு, இதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, இந்தியாவிற்கும் சிறுத்தைக்குமான உறவு எப்போ ஆரம்பிச்சது, இதனால் என்னென்ன சாதகம் இருக்கலாம் பாதகம் இருக்கலாம்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பல்வேறு தகவல்கள் கொண்ட வீடியோ இது. முழுசாக பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் போட்டு காட்டுங்க. எங்களை ஊக்கப்படுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்திய நாட்டில் சிறுத்தைகள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக செழிப்பாக இருந்துச்சு. அதுக்கு காரணம், முகலாயர்களோட ஆட்சி காலத்தில் சக்கரவர்த்திகளோட பெட் அனிமல்ஸாகவே சிறுத்தைகள் தான் இருந்திருக்கு. சிறுத்தை இந்தியாவை இயற்கையாக பிறப்பிடமாக கொண்ட விலங்கு கிடையாது. அன்றைய துருக்கி, ஈரான் போன்ற மத்திய தரைக்கடல் பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. பிற்காலத்தில் இந்தியாவை தன் பிறப்பிடமாகவும் ஆக்கி தன் ஆதிக்கத்தையும் செலுத்தினுச்சு சிறுத்தை. சீட்டா அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு சித்ரகா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. சித்ரகா அப்படின்னா ஸ்பாட்டட் ஒன்னு பொருள். புலிகளை பார்த்தீங்கன்னா தோலில் வரிகள் கொண்டிருக்கும். ஜாக்வேர்னா பெரிய வட்ட வடிவ கருப்பு பேச்சஸ் மாதிரி இருக்கும். சிறுத்தை புலின்னு சொல்கிற லெப்பர்டை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வட்ட வடிவ பேச்சஸ் இருக்கும். சீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புலிகள், ஜாக்வார், லெப்பர்ட் அது மாதிரி தான் கலர் இருக்கும் ரோமம். ஆனால் புள்ளிகளை கொண்டு இருக்கும். இதுதான் இதோட பெயர் காரணம். இந்தியாவுக்கும் சிறுத்தைக்கும் உண்டான உறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறுத்தைகளை அரண்மனைக்குள்ளாரே வளர்த்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அக்பர் தன் அரண்மனைக்குள்ளாரையே 1000 சிறுத்தைகளை வளர்த்துருக்காரு. அதற்கு நகையெல்லாம் பூட்டி அழகு பார்த்துருக்காரு. இந்தியன் பிளாக்பக், இந்தியன் கசல் போன்ற மானினங்களெல்லாம் நல்லா பழக்கப்படுத்தின சிறுத்தைகளை வச்சு வேட்டையாடுறதுல அலாதி பிரியம் கொண்டவர் அக்பர். குறிப்பிட்டு ஒரு நிகழ்வு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 1572 குஜராத்துக்கு எதிரான ஒரு போருக்காக அக்பர் போகும்போது வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது 25 அகல பள்ளம் வருது. அங்கே அக்பரோட சிறுத்தை மானை துரத்திட்டு போயிட்டுருக்கு. மான அகலமான பள்ளம் வருதே, இதை தாண்டிட்டா சிறுத்தைக்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு தாண்டுது. ஆனால் சிறுத்தை 25 அகல பள்ளத்தையும் தாண்டி மானையும் வேட்டையாடிடுது. இதை சற்றுமே எதிர்பாராத அக்பர் பூரிச்சு போயிடுறாரு. அந்த சிறுத்தையை கழுத்தில் நகை போட்டு அழகு பார்த்துருக்காரு அக்பர். இப்படி இருந்த சிறுத்தைகள் மக்கள் வாழிடங்களுக்கு வர்றதுனால பெருமளவு வேட்டையாடப்பட்டு 1900களிலெல்லாம் அருக ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை தான் பெரிய வகை பூனை இனங்களையே வீக்கஸ்ட்டு. தன் இறைய புலி சிங்கம்லாம் கவர்ந்து போனால் கூட சண்டைக்கு போகாது, அவ்வளோ சாது. புலிகள் சிங்கங்கள்லாம் சிறுத்தையவே வேட்டையாடிடும். இது போன்ற பல காரணங்கள்னால இந்தியாவில் அழிஞ்ச இந்த உயிரினம் 1952 எக்ஸ்டிங்க்ட் அனிமல் அப்படின்னு இந்திய அரசாங்கமும் அறிஞ்சிடுறாங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீஇன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு வருவோம். இந்தியாவில் அழிஞ்ச ஏஷியாட்டிக் சீட்டா இன்னும் ஈரானில் மட்டும்தான் இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து ஏஷியாட்டிக் சீட்டாவை வாங்க இந்தியன் அஃபிஷியல்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஒரு ஜோடி சிறுத்தை தாங்கன்னு கேட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அந்த சிறுத்தையோட டிஎன்ஏவாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் ஈரான் பொசுக்குன்னு அண்ணனை பார்த்து, உங்கள் ஏஷியாட்டிக் லயனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஷியாட்டிக் லயன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. லயனும் டைகரும் இருக்க ஒரே பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட் மட்டும்தான். ஆஃப்ரிக்காவுக்கு கூட இந்த சிறப்பம்சம் கிடையாது. அதே போல் ஈரான் எப்படி ஆசிய சிறுத்தையை ப்ரைடாக நினைக்கிறாங்களோ அதே போல் இந்தியாவும் ஏஷியாட்டிக் லயனை ப்ரைடாக நினைக்கிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் நோ சொல்லிடுச்சு. ஈரான்லேருந்து சிறுத்தைகளை கொண்டு வரத்துக்கான முன்னெடுப்பு 1970களிலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஷாவை தூக்கி எறிஞ்ச ஈரானிய புரட்சி 1978 நடக்க ஆரம்பித்த உடனே இந்த பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுடுச்சு. ஆப்ரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ண அடுத்து ட்ரை பண்ணாங்க. ஆப்ரிக்காவும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபீஸிபிளான ஐடியாவாக இருந்திருக்கு. ஆனால் அப்புறமா தான் தெரியுது ரெண்டும் வேறு வேறு. ஆனால் சிறுத்தை இனத்தில் சப்ஸ்பீஷியஸ் தான் ரெண்டும் கசின்ஸ் மாதிரி சொல்லலாம். ஏஷியாட்டிக் சீட்டாவோட சயின்டிஃபிக் நேம் அசினோனெக்ஸ் ஜுபேட்டஸ் வெனாட்டிகஸ். ஆஃப்ரிக்காவோடது அசினோனெக்ஸ் ஜுபேட்டஸ் ஜுபேட்டஸ். ரெண்டுமே சயின்டிஃபிக் நேமே ரெண்டும் வேறு. பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே செப்பரேட் ஜெனட்டிக் கூட பிரிஞ்சிருச்சு ரெண்டும். ஏஷியாட்டிக் சீட்டாவை பார்த்தீங்கன்னா உருவத்தில் சின்னதாக இருக்கும், ரோமம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கண்ணை பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும், லைட்டாக பூனையை மாதிரி இருக்கும். டெய்லோட எண்டு பிளாக் கலரில் இருக்கும். அதே ஆஃப்ரிக்கன் சீட்டாவை பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெருசாக இருக்கும்,
அதோட வாலோட முடிவில் எண்டில் ஒயிட் கலர் இருக்கும். அடுத்து சீட்டாவை அறிமுகப்படுத்துறதுல உள்ள சேலஞ்சஸ் அட்வான்டேஜஸ் கான்ட்ரவர்சிஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். சிங்கங்கள், லெப்பர்டு, புலிகள் இதெல்லாம் சிறுத்தையோட சித்தப்பா பெரியப்பா மாதிரி தான். ஆனாலும் இந்த சிறுத்தைகளை பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப சின்னது. அதுவும் இல்லாமல் பிக் கேட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப வீக்கானது இது தான். சிங்கம், புலிகள், லெப்பர்டு இதெல்லாம் இதை ஈஸியாக வேட்டையாடிடும். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி கான்ட்ரவர்சின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமான கான்ட்ரவர்சியை சப்ஸ்பீஷியஸ் கான்ட்ரவர்சியை சொல்லலாம். இது ரெண்டும் வெவ்வேறு இனம், நீங்கள் வேறு இனத்தை அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் வருது. அதே மாதிரியே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிய சிறுத்தையும் ஆப்பிரிக்க சிறுத்தையும் 5000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சிருக்கு. சப்ஸ்பீஷியஸ் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே ஏஷியாட்டிக் லைனோ ஆப்ரிக்கன் லைனோ பிரிஞ்சு ஜெனட்டிக் கோட் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 100,000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. லெப்பர்டு ஏஷியாட்டிக் லெப்பர்டும் ஆப்ரிக்கன் லெப்பர்டும் பிரிஞ்சு 169,000 வருடங்கள் ஆயிடுச்சு. அதோடு கம்பேர் பண்ணும்போது இது மைனரான சேஞ்ச் தான். அதே போல் ஒரு அனிமலை அதோட நேட்டிவிட்டி இல்லாத இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதனால் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல்கள் வருது. ஆஸ்திரேலியாவில் ஒட்டகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஏகப்பட்ட காசை அதை அழிக்கிறதுக்காக எராடிகேட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் வரலாற்றில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே போல் இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்துகிற ஒரு ஸ்பீஷியஸ் நாளைக்கே ஏலியன் ஸ்பீஷியஸாக மாறிடும். ஏலியன் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறுத்தைக்கு இது பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா முன்னவே சொன்ன மாதிரி இருக்கிற பிக் கேட்லேயே இதுதான் ரொம்ப வீக்கு. அதனால் இது ஏலியன் ஸ்பீசிஸாக ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்க குனோ நேஷ்னல் பார்க்கு புலிகளோட நேச்சுரல் காரிடார், அதாவது நேச்சுரல் காரிடார் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் டைகர்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் எலிஃபண்ட் காரிடார், அதாவது யானைகள் வலசை போகும் பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அதே போல் புலிகள் வலசை போகிற இடம், அதாவது யானைகள்லாம் என்ன பண்ணுன்னா சம்மரில் ஒரு இடத்துலையும் விண்டரில் ஒரு இடத்துலையும் இருக்கும். வெயில் காலத்தில் கேரளாவிலையும் மழைக்காலம் வரும்போது அது தமிழ்நாட்டுக்கும் போகும். அதுக்கு 1000 வருடங்களாக ஒரே பாதையை தான் யானைகள் வச்சுருக்கோம். இப்போது சில பல நிறுவனங்கள்லாம் அந்த வலசை போகிற பாதையை தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதனால தான் அடிக்கடி இப்போலாம் யானைகள் ஊருக்குள்ளார வருது. அதே போல் ரத்தம்பூர் புலிகள் சரணாலயம் இருக்கிற இடம், குணம் புலிகள் வலசை போகிற வழியில் வர இடம், கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே இந்த பாதையை தான் புலிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறுத்தை அது நடுவில் பார்த்துச்சுன்னா சிறுத்தைகளுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் இது சிறுத்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா கோஎக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டிவில் சிறுத்தைகள் குட்டி போடுறதுக்கு உண்டான உலகளாவிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ரொம்ப சொற்பம். அதை கண்டிப்பாக புல்வெளிகளில் தான் இயற்கையாக வளர்த்தாகணும். இந்திய பேரரசர் ஜஹாங்கீர், அதாவது அக்பரோட பையன், தனது ஜஹாங்கீர் நாமால் கேப்டிவில் இருக்கும்போது ஒரு சீட்டா 3 குட்டிகள் போட்டு தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு 1956 ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற இடத்துல கேப்டிவில் இருக்கும்போது சீட்டா குட்டி போட்டிருக்கு. உலகளவில் வேறு எக்ஸாம்பிள்ஸே இல்லை. கேப்டிவில் சிறுத்தைகள் அழுத்தத்துக்கு உட்படுறதுனால ப்ரீடிங் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆசிய சிறுத்தையோ ஆப்பிரிக்க சிறுத்தையோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் எம்கே ரஞ்சித் சிங் என்ன சொல்லுவார்னா புலிக்காக்கணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டைகரை 1972 போட்டோம். ஆனால் அது புலிகளை காத்ததை விட முக்கியமான விஷயம் அது காடுகளை காப்பாற்றினுச்சு. காடுகள் இருந்தால் தான் புலிகள் வாழும், புலிகள் வாழ்ந்தால் தான் காடுகள் தப்பிக்கும். ரெண்டும் வின்வின் சிச்சுவேஷன் போல். ஃபாரஸ்ட்டை போலவே இந்தியாவோட மற்றொரு வளமான சொத்தான கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகளை காப்பாற்றுவோம். புல்வெளிகளை காப்பாற்றுவதன் மூலமாக இங்கே சிறுத்தைகளும் திரைவாகும். சிறுத்தைகள் திரைவாகிறதுனால புல்வெளிகளும் காப்பாற்றப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் பயனுள்ள ஃப்யூச்சர் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அது இன்னும் நல்ல செய்யறதுக்கான ஊக்கத்தை அளிக்கும். நன்றி.